ஒரு நாள் வந்து தயாரிப்பாளராக இருந்து பாருங்க, அந்த வேதனை உங்களுக்கு தெரியும். திடீர்னு ஆப்பிள் கேட்கறது, ஆரஞ்சு கேட்கறது, அங்கே போய் சிக்கன் வாங்கிட்டான்னு சொல்றது, சாப்பிடாம நான் நடிப்பேன், நீங்க நடிப்பீங்களா? இல்லை இல்லை, கேமராதான் என் மூச்சு, கேமராதான் என் பேச்சு, கேமராவுக்கு முன்னுக்கு நான் என் உயிர் போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் பொழைத்த இடத்துல தான் தேடணும், வேற எங்கேயும் போய் தேட முடியாது. ஏன்னா நீங்கள் அவருக்கு மாற்றி கீத்தி சொல்லி விட்டு போனீங்கன்னா மேற்கொண்டு அங்கெங்கே பல புலச்சல் நடக்குதுமா. ராஜராஜ சோழன் வந்து இந்து இந்து இந்தா இருக்காரு, இந்து இல்லை அப்படின்னு வந்த மாம வேலையை பார்த்தோமா, பணத்தை சம்பாதிச்சோமா, பத்து வீட்டை வாங்கினோமான்னு போகாம. ஏன்னா தேவையா நம்ம தமிழ்நாட்டில் காசப்படுங்க, ஏதோ அயல் நாட்டில் உங்களுக்கு போட்டு தொலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. 1 லட்சம் ரூபா கொடுத்தாச்சே ஆடியோ லாஞ்சுக்கு வரணும்னு சொல்றது. இந்த வந்திருந்தா இன்னைக்கு எத்தனை ரிப்போர்ட்டு எத்தனை இது வருவாங்க, ஏன்னா இப்படி சர்க்கரையும் பிடிச்ச முடிய பண்றாலேன்னு தெரியல. நான் ரொம்ப பேசினா குளறி புரிமையே, அப்புறம் நாளைக்கு வந்து என்கவுண்டர் நம்ம வீட்டில் காத்துக்கிட்டு கிடக்கும். ஒரு நண்பர் கேட்டாரு, பத்தி அவர் தயாரிப்பாளர் இல்லையே, ஏன் 4 படம் எடுக்க சொல்றாருன்னு. ஒரு நாள் வந்து தயாரிப்பாளராக இருந்து பாருங்க, அந்த வேதனை உங்களுக்கு தெரியும். திடீர்னு ஆப்பிள் கேட்கறது, ஆரஞ்சு கேட்கறது, அங்கே போய் சிக்கன் வாங்கிட்டான்னு சொல்றது, சாப்பிடாம நான் நடிப்பேன், நீங்க நடிப்பீங்களா? இல்லை இல்லை, கேமராதான் என் மூச்சு, கேமராதான் என் பேச்சு, கேமராவுக்கு முன்னுக்கு நான் என் உயிர் போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் நான் படிக்கலைன்னா கூட, ஏன்னா அவளை கஷ்டப்பட்டு இன்னைக்கு இருக்கிற வீட்டை வித்து புட்டு, இருக்கிற காரை வித்து புட்டு, ஏதாவது நான் ஊருக்கு போய் சேரும் போது வரும்போது ஒரு மஞ்சப்பையோடு வந்தேன், ஆனால் பணக்காசோடு இருந்தேன். நான் கட்டுறது டாக்டர் மனைவியை, அது தளரவே விடலை. தளர விடாமல் எங்கள் அம்மாட்ட போய் கேட்டேன், அம்மா ஏதாச்சும் ஒரு வழிபடுமா அப்படின்னு. அப்போ என் தாய் வந்து ஒரே வார்த்தை சொன்னா, மகனே நீ படிக்கலைனாலும் காசு கொடுத்து பள்ளிக்கூடத்தில் படிக்காத படிப்ப நீ வாழ்க்கையில் காசு செலவழிச்சு படிச்சுட்டு வந்திருக்கடா, அதை விடாதடா, அடுத்த படம் நீ பண்ணுவேடா. நான் சினிமா ஆனதே போட்டேன், சினிமா ஆனதே எடுப்பேன், தொலைத்த இடத்துல தான் தேடணும், வேற எங்கேயும் போய் தேட முடியாது. ஏன்னா நான் வரும்போது எப்படி வந்து எப்படி வச்சு, அண்ணன் பாலானு அலுவலகத்தில் வந்து ஒரு ஆஃபீஸ் பயத்தை வந்து ராஜனப்பாவுக்கு தெரியும், அமீரணி ஆஃபீஸில் வந்து நான் ஒரு ஆஃபீஸ் பயத்தை வேலை பார்த்து இன்னைக்கு இவ்வளோ துளைக்கு நான் ஏறி நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னை ஏற்றி விட்ட ஏணியில் இன்ன வரைக்கும் நான் மதிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான். சரி, என் சொந்த பேச்சை பேசக்கூடாது, எனக்கு பேசணும்னா நிறையா நம்ம எக்மோர்லேருந்து மதுரை போகிற ட்ரெயின் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ நீளம் இருக்குது, அதான் ஷார்ட்கட்டாக முடிச்சுக்கிறோங்க. ஓங்காரம் இந்த படத்துக்கு வந்து என்னைய டைரக்டரு எனக்கு தெரியலை, இங்கே வந்ததுக்கப்புறம் நானும் அவரும் ரெண்டு ஐயன் படத்தில் நடிச்சிருக்கோம். ஆனால் சிறிதர் வந்து ஒரு குட்டி விஜய் சேதுபதி அப்படி சொன்னாத்தே தெரியும், ஏன்னா மேலையில் அப்படித்தே. ஆமாம், நீங்கள் அப்படித்தானம்மா சொன்னீங்க, இல்லை மாற்றி கீத்தி நான் சொல்லலையே. ஆமாம், ஏன்னா நீங்கள் அவருக்கு மாற்றி கீத்தி சொல்லி விட்டு போனீங்கன்னா மேற்கொண்டு அங்கெங்கே பல புகச்சல் நடக்குதும்மா. ஏன்னா இப்போ வந்தவங்க புதுசாகவே எல்லாரும் இப்போ பழசு நினச்சி பார்க்குறாங்கல்ல இயக்குநர்கள், ராஜராஜ சோழன் வந்து இந்து இந்தா இருக்காரு, இந்து இல்லை அப்படின்னு. வந்த மாம வேலையை பார்த்தோமா, பணத்தை சம்பாதிச்சோமா, பத்து வீட்டை வாங்கினோமான்னு போகாமல். ஏன்னா தேவையா, தேவையில்லாத விலையில் பேசிக்கிட்டு இருக்காங்களே. அதே மாதிரி அந்த குட்டி விஜய் சேதுபதி கூப்பிட்டதுனால் நான் இங்கே வந்து விட்டேன். ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல அற்புதமான காட்சிகள்லாம் நடந்துச்சு, எல்லாத்தையுமே பார்த்தேன். உண்மையிலேயே அந்த வந்து எப்படி தெரியுமா, குட்டி விஜய் சேதுபதி என்னன்னா ஒரு நல்லவர், பண்பானவர், பாசமானவர், சினிமாவுக்காகவே போய் படித்துட்டு வந்தவர், கேமரா தெரியும், ஆங்கில் தெரியும், இந்த லைட்டு தெரியும், இதை இப்படி யூஸ் பண்ணலாம்னு தெரியும். இவரை போய் நான் ஒரு படத்துக்காக கமிட் பண்ணேன், பண்ணவும் அப்போ என்ன சொன்னார்னா, அண்ணே நான் 3 வேளை சாப்பாடு போட்டுறேன், என் கேமராவை தரேன், என் லைட்டை தரேன், எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க, ஆனால் எனக்கு சம்பளமே வேணாம், இந்த படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் போதும் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு, அவரே சாப்பாடு போடுறோம்னு சொன்னார்.
ஹலோ, என்னையா நைட்டு ஃபுல்லாக நறுக்கிட்டு ப்ரெஷர் இருந்து மைக்கப்பிடி மைக்கப்பிடின்னு சொல்கிற மாதிரி இந்த மைக்கு சரியில்லாமல் வைக்கிறீங்க. கரெக்டாக ஆயிடுச்சா? அடிக்கடி இப்படி ரிப்பேர் ஆகும். அதனால் குட்டி விஜய் சேதுபதியை பற்றி நான் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் ஒரு பண்பானவர், பாசமானவர், சினிமாவை ரொம்ப நேசிக்கிறவர், சின்ன சின்ன படத்துக்கு வந்து உடனே இது பண்ணுவார். அப்பா சொன்னாப்பில் மித்தவங்க ஃபுல்லாக ஹைதராபாத்து, தெலுங்கு, கன்னடம், பெங்களூரு, கர்நாடகா, இந்தி மொழியில் போய் இப்போ நம்ம தமிழ் படத்தை அங்கே எடுக்கிறாங்க. அதெல்லாம் எடுக்காதீங்க. உங்களுக்கு மதுரை கண்ணுக்கு தெரியலையா? மானாமதுரை கண்ணுக்கு தெரியலையா? தேனி கண்ணுக்கு தெரியலையா? சின்னாலவெட்டி கண்ணுக்கு தெரியலையா? திண்டுக்கல் கண்ணுக்கு தெரியலையா? இன்னைக்கு அந்த காலத்தில் பண்ண படம் தான் காரக்குடியில் சிவகாசி, எவ்வளோ பெரிய கெட்டு அடித்து தூள் கிளப்புச்சு. அதே இடத்துல பண்ணது சண்டைக்கோழி. இன்னைக்கு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக நம்ம தமிழ்நாட்டில் காசைப்படுங்க, ஏதோ அயல் நாட்டில் ஒன்று போய் போட்டு தொலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க பள்ளிக்கூடம் கட்டி வச்சா நம்ம பிள்ளைகளுக்கு ஃப்ரீயாக படிப்பு சொல்லி கொடுத்துருவாங்களா? இல்லை தெரியாமல் கேட்குறேன். எதுவுமே செய்ய மாட்டாங்க. நம்மளா நம்ம பார்த்துக்கிட்டாத்தேன். தமிழ்நாட்டில் செய்யுங்க. 10 லைட் மேனுக்கு, ஒரு புடேசனுக்கு, காஸ்டியூமருக்கு, மேக்கப் மேனுக்கு வேலையை கொடுங்க. ஏன் அங்கிட்டு கொண்டு போய் கொடுக்குறீ? அப்படின்னா கொடுக்காதீ. அதே மாதிரி இந்த இயக்குனர் நடிச்சிருக்கீல்ல, நடிச்சிருக்கிய? ஆமாம், பார்த்தேன், நடிச்சிருக்காரு. ஏன்னா இந்த இடத்துல மெயினாக நான் அதை சொல்ல வேண்டியது வந்து நல்ல ரோல் பண்ணியிருக்காப்புல. நம்ம அண்ணன் ரித்தீஷ் இறந்த இடத்தை அவர் பூட்டுடுவார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரமாண்டமாக அந்த இடம் ஒன்று காலியாக இருந்துச்சு, அங்கனக்குள்ள ஆள் இல்லாமல் இருந்துச்சு. இவரை பார்க்கும்போது அந்த தோற்றங்கள் நிறைய இருக்கு. இல்லை என்னன்னா கொஞ்சம் அதுக்கு முயற்சிகள் பண்ணணும். அண்ணன் ரித்தீஷ் அண்ணன் படத்தை நிறையா பாருங்க. பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட் வந்துடும். பிரம்மாண்டமாக பண்ணலாம், பெரிய லெவலுக்கு போகலாம். ஏன்னா அவர் சும்மா எல்லா மக்களுக்கும் உயர்நீதியை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தவர். அது மாதிரி நீங்களும் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கீரணி, அந்த மேட்டர் நான் ரொம்ப பேசுகிறேன்னு இருந்தேன். ஏமா, உங்கள் பேர் என்னம்மா? டாக்டர் காயத்ரி. நீங்கள் டாக்டராம்மா? என்ன டாக்டர்ம்மா? ஓ, சோஷியல் சிஸ்டா? ஏன்னா நான் ஒரு படிக்காத முட்டையாக போயிருந்தேம்மா. ஆனால் நான் டாக்டர் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன். எப்படிம்மா? ஆமாம், ஏன்னா அந்த கீரணி கேட்குறது நியாயம் இல்லை. 1,00,000 ரூபா கொடுத்தாத்தான் ஆடியோ லான்ச்சுக்கு வரேன்னு சொல்கிறது. இந்த வந்திருந்தா இன்னைக்கு எத்தனை ரிப்போர்ட்ரு, எத்தனை இது வருவாங்க. உனக்கு நல்ல ஒரு விளம்பரம், அருமையான இடம். ஏன்னா இப்படி தரத்திரியும் பிடிச்ச முடியாது பண்ணுறாலுமே தெரியல. சரி, நான் ரொம்ப பேசுனா குளறி புரிமையே. அப்புறம் நாளைக்கு வந்து என்கவுண்டர் நம்ம வீட்டில் காத்துக்கிட்டு கிடக்கும். நன்றி, வணக்கம்.